ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா? திருநெல்வேலி டவுனில் போய் நெல்லை அப்பர் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க அங்கே டிஆர் பொன்னையா நாடார் அண்ட் சன் அப்படிங்கிற ஒரு எவர் சில்வர் கடை இருக்குது. அங்கே எவர் சில்வர் பாத்திரங்கள் வந்து எல்லாமே ரொம்ப சௌரியமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த தெருவை பாருங்கள், இப்போ கொஞ்சம் அந்த கொரோனா டைம்னோட நம்மளுக்கு கொஞ்சம் வெறிச்சோடி இருந்த மாதிரி இருக்குது. சாயங்கால நேரத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இதுக்கு சைடில் தான் போத்திஸ் இருக்குது. இப்போ இவங்களோட கடை இன்னொன்று ஃபர்னிச்சர் கடை இருக்குது, அது நேராக இங்கேருந்து நடந்து போனோன்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதையும் நான் வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதையும் பார்க்கலாம். இப்போ அந்த கடைக்குள்ளே போய் நம்ம என்னென்ன இருக்குங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கரண்டி ஐட்டங்கள் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அதாவது சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் முடிய கூட்டு கரண்டியாக இருக்கட்டும், குழம்புக்காக இருக்கட்டும், நம்ம சோறு எடுக்கிற கரண்டி, கண் கரண்டி, அப்புறம் அப்பளை இடுக்கி, முட்டை அடிக்கிறது, இப்படி கேரட் திருவுறது, அது மாதிரி எல்லா ஐட்டங்களுமே அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எது எது வேணுமோ நம்ம அதை வாங்கிக்கிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப காசு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லா வகையான ரகங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த ரேக்குக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாமே செட் பாத்திரங்கள். இந்த டப்பாக்குள்ளே ஒவ்வொரு டப்பா வச்சுருக்குறாங்க, 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு 5வது நம்பர் டப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க இங்கே இல்லைன்னா கூட குடோனில் போய் ஒன்று போல் 5வது நம்பர் டப்பாவெல்லாம் நம்மளுக்கு எடுத்து தந்துடுறாங்க. இங்கே மில்க் கப்பு, காஃபி கப்பு, டம்ளர் ஐட்டங்கள், இதில் வாட்டர் பாட்டில், அது போக ஆயில் கண்டெய்னர், அதை மாதிரி எல்லா ஐட்டங்களும் இங்கே இருக்குது. டிஃபன் பாக்ஸ் ஐட்டங்கள், இது மாதிரி தூக்குவாளி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடிய உள்ளது. இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கத்தி ஐட்டங்கள், நம்ம மீன் வெட்டுறதாக இருக்கட்டும், காய்கறி கட் பண்ணுறது, தோல் சீவுறது, அப்படி எல்லா ஐட்டங்களுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக தூக்குவாளிலே கொஞ்சம் மாடலாம் குப்பி மாதிரி இருக்குது. அந்த மூடியில் சொம்பு வகைகள் எல்லாமே இருக்குது, அதில் எந்த சைஸ் எப்படி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். போனி வகைகள், அதுக்கப்புறம் காப்பர் போட்ட பாத்திரங்கள், டிஃபன் பாக்ஸ் ஐட்டங்கள், இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மூடி அதோடய சேர்ந்து வந்துடுது. நம்மளுக்கு அடுக்கடுக்காக இப்போ சோறு எடுத்து வைக்கிறதா, குழம்பு எடுத்து வைக்கிறதா, கூட்டு எடுத்து வைக்கிறதா, அப்படி நம்ம அழகாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். அடுத்தது இந்த அம்மி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது வீட்டை வந்து நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி அழகுபடுத்துவோம். இதை தூக்கி அங்கே வைப்போம், அங்குள்ளதை தூக்கி இங்கே வைப்போம் அப்படிங்கிற சமயத்தில் யாருடைய ஹெல்ப்பையாவது நம்ம தேடுவோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருடைய ஹெல்ப்புமே வேண்டாம், நம்மளே ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துல தள்ளி வச்சுக்கிடலாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ஆட்டுக்கல். அடுத்தது பிளேட் ஐட்டங்கள் எல்லாமே, ஹாஃப் பிளேட்டாக இருக்கட்டும், ஃபுல் பிளேட்டாக இருக்கட்டும், இந்த தாம்பளத்தட்டு, அதிலே ஷேப்பு பார்த்தோம் அப்படின்னா சதுரம், செவ்வகம், ஓவல் ஷேப்பு, நல்லா பூ போட்டது, டிசைன் போட்டது எல்லாமே. அப்புறம் இந்த சைடில் சாஸ்பேன் எல்லா சைஸில் உள்ளதுமே இருந்துச்சு. நம்ம எது விருப்பப்படுறோமோ அதை பார்த்து வாங்கிக்கிடலாம். பிள்ளைங்க எல்லாருமே நல்லா துரு துருன்னு இருந்தாங்க. நம்ம எதை கேட்டாலுமே உடனே எடுத்து காமிக்கிறது, அவங்க சோம்பேறித்தனம் எதுவுமே படலை. இது மாதிரி சில இடத்துலலாம் கொஞ்சம் மூஞ்ச காமிப்பாங்க, பிள்ளைங்க நல்லா சிரித்த முகமாக எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எடுத்து நம்மளுக்கு தர்றாங்க. தூக்குவாளிலாம் நல்லா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடியது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நெய் ஊற்றி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், கெட்டே போகாது இந்த பாத்திரத்துலலாம். காஃபி ஃபில்டர், அதுக்கப்புறம் கடாய் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடிய கூட்டு வைக்கிற கடாய், இது எல்லாமே எவர் சில்வர் ஐட்டங்கள். இதுக்கு கீழேயும் ஒரு கடை இருக்குது, அதுக்கு மேலேயும் ஒரு பார்ட் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து செட் பாத்திரங்கள் எல்லாமே இதில் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா காசு வந்து ரொம்ப கம்மியான விலையில் நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே சோறு குழம்பு வைக்கிற பானைகள், சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் முடிய இந்த சைடுக்கு வந்தோன்னா குடம், தவளை, அதை மாதிரி எல்லாமே இருந்துச்சு. புட்டு மேக்கர், அதுக்கப்புறம் ஜக்கு,
டம்ளர் ஐட்டங்கள். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் இந்த தூக்குவாளி எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனப்படும். மசாலா இதும் திரிக்கணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னா இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம கடுகு மிளகு இதெல்லாம் போட்டு வைக்கிற கண்டெய்னர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே என்ன போட்டிருக்குமோ அது தெரியும். இட்லி மேக்கர் எல்லாமே நல்லா எல்லா வகையானதும் இருந்துச்சு நம்மளுக்கு, ஹார்ட் ஷேப்னாலும் சரி. இப்போ அதுக்கு கீழே ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இரும்பு ஜாமான்கள், அப்புறம் மரக்கட்டையில் பிளாஸ்டிக் ஐட்டங்கள், அதை மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இரும்பு கடாயில் நம்ம ஒருவேளை சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் சில நேரம் எண்ணெய் காய்ப்போம், அதுக்கெலாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்மளுக்கு. தேங்காய் பூத்திடுறது சில்வரில் இருக்குது, அதே இது மரக்கட்டையிலையும் இருக்குது, நம்மளுக்கு இரும்புலையும் இருக்குது. இதெல்லாம் குத்துப்போனி ஐட்டங்கள், சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் முடிய ரேட்டு தான் ரொம்ப ஆச்சரியமான விலையில் இருந்துச்சு. நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். அலுமினியத்திலே நம்மளுக்கு பிரியாணி பண்ணுற பாத்திரம், இட்லி அவிக்கிற பாத்திரம், குழம்பு பானை, சோறு பானை, கடாய் அலுமினியத்திலே, அப்படி எல்லா ஐட்டங்களுமே எல்லா சைஸ்லேயும் நம்ம விருப்பப்படுற மாதிரி எடுத்துக்கிடலாம். அப்புறம் காய்கறிகள் போட்டு வைக்கிறது, பாத்திரம் விலைக்கு போடுறது, தட்டு டம்ளர் இதை மாதிரிலாம் எடுத்து வைக்கிற அந்த ரேக்கு எல்லாமே ரொம்ப சௌரியமான விலையில் இது. அதுக்கு பக்கத்திலே பீங்கான் பாத்திரங்களும் இருந்துச்சு, அந்த இதுக்குள்ளே போகலை நாங்கள். இப்போ அடுத்தது அதுக்கு மேலே உள்ள மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா போகவுமே இந்த கிரைண்டர் ஐட்டங்கள் இதெல்லாம் ஒரு 20 வருஷம் ஆனால் நம்மளுக்கு அப்படியே கிடக்கும். நம்ம இப்போ புதுசாக வந்திருக்க மாடல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்தில் பெய்யுது, ஆனால் இதை கல் தூக்குறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை. கேஸ்லாம் 1000 ரூபாயிலிருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 2 அடுப்பு 3 அடுப்பு வச்சு 4 அடுப்பு வச்சு நம்ம எது விருப்பப்படுறோமோ அதை வாங்கிக்கிடலாம். அதாவது சில கடைகளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அது மீடியமான ஃபேமிலியில் உள்ளவங்களாம் அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே அப்படி இல்லை, எல்லாமே யார் நல்ல வசதியானவங்க போனாலும் வாங்கிக்கிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப மீடியமான ஃபேமிலியில் போனாலும் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். குக்கர்லாம் எக்ஸ்சேஞ்சில் போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணுகிட்ட கேட்டோம் எப்போவுமே ஆஃபர் உண்டா எப்படி, அல்லது இப்போ தான் போட்டிருக்காங்களான்னு கேட்டதுக்கு இங்கே எப்போவுமே நம்மளுக்கு ஆஃபர் உண்டு அப்படின்னாங்க. இப்போ கடையை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, நம்ம எந்தெந்த பொருள் வாங்கியிருக்கிறோமோ அதுக்கெலாம் பொறுமையாக உட்காந்து அழகாக பேர் எழுதி தந்துடுறாரு. நான் உட்காந்து எழுதும் போச்சில் கூட பார்த்தேன், ஒரு அம்மா வந்து ஒரு சின்னோண்டு பவுல் வாங்கியிருந்தாங்க, அந்த ஒரே ஒரு கிண்ணம் தான், அதை கொண்டு கொடுத்தா கூட அவங்க பொறுமையாக நல்லா அழகாக பேர் எழுதிடுறாங்க. மூடியில் இனிஷியலும் பேருடைய முதல் எழுத்தும் போட்டு தாராங்க, அப்புறம் சைடில் வந்து ஃபுல் பேருமே நம்மளுக்கு எழுதிடுறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கடையிலேருந்து அப்படி நேராக ஒரு 10-15 நிமிஷம் நடந்து போனோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் கடை இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு பீரோல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். மேல் மாடியில் டைனிங் டேபிள், சோஃபா அதை மாதிரி இருக்குது, அங்கே போகலை. இப்போ அந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல போகவுமே ஹோம் தியேட்டர் எல்லாமே இருக்குது, நம்ம எந்த மாடல் கேட்டாலுமே அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. அடுத்த பீரோல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அவங்க ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி நல்ல பிராண்டடான கம்பெனி தான் எல்லாமே, நம்ம எந்த பிராண்டட் கேட்டாலுமே இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், நல்ல பெரிய ஐட்டங்கள்லேருந்து அயன் பாக்ஸ், அதை மாதிரி ரைஸ் குக்கர், சின்ன பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி டிவி ஐட்டங்கள், வாஷிங் மிஷினில் டாப் லோட், ஃப்ரண்ட் லோட் எல்லாமே நம்ம எது விருப்பப்படுறோமோ அதை வாங்கிக்கிடலாம். இது கடைக்கு வெளியே, அவ்வளோதான். நாங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு.
அதாவது இந்த கடைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து வாங்கும் போது அது ரொம்ப நாள் உழைக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கடையை வந்து நான் ரொம்ப கேரண்டி கொடுப்பேன். கிட்டத்தட்ட எங்கள் பாட்டிமா காலத்துலேருந்தே இந்த கடையில் நாங்கள் வாங்கிட்டுருக்குறோம். நான் வாங்கின ஒரு சில பொருட்களை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரம்மு வந்து 1600 ரூபாய் தான், 20-25 கிலோ அரிசி பிடிக்கும். இந்த டப்பா 175 ரூபாய் தான், 1 கிலோ போட்டு வைக்கலாம். இப்போ இது கவர் பிளேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30 ரூபாயில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எந்த சைஸ்னாலும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பானைலாம் சரியான வெயிட்டு 350 ரூபாய் தான். இவ்வளோ சௌரியமான விலையில் எங்கேயும் கிடைக்காது. அதுமாரி ஹாஃப் பிளேட், ஃபுல் பிளேட் எல்லாமே ரொம்ப சௌரியம். இது மசாலா போட்டு வைக்கிற டப்பா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் 1000 ரூபாய் தான், 500 ரூபாயில் இருந்தே அவங்க அதுக்கு மேற்பட்ட காசுலேயும் வச்சுருக்கிறாங்க. இதே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு. இந்த ஜக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபாய். அடுத்தது செட்டாக மூடியோட பாத்திரம் பார்த்தீங்கன்னா 336, 256, 197. இப்படி இந்த மூணு பாத்திரமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மாதிரி சின்ன சின்ன பவுல், அதாவது சட்னிலாம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கலாம். அருவாள் மனை பார்த்தீங்கன்னா 270 ரூபாய் தான், சில்வரில் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுக்கு மரக்கட்டையும் இருக்குது, இரும்புலையும் இருந்துச்சு. இப்போ இந்த கண்கரண்டியை பாருங்கள், அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்துச்சு, 84 ரூபாய். சில நேரத்தில் நம்ம ஏதாவது கிண்டம் போச்சுல, சில கடையில் வாங்கின கரண்ட்லாம் அப்படி வளைஞ்சது மாதிரி ஆயிரும். இது எவ்வளவு நம்மளே பிடிச்சு வச்சு வளைச்சா கூட அது வளையாதுங்க, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எல்லா பொருட்களுமே. ஒரு ஆப்ப பேன் ஒன்று, ஒரு தோசை தவா ஒன்று வாங்கினோம், இதெல்லாம் 540 ரூபாய் தான். அப்புறம் ஒரு இட்லி குக்கர் ஒன்று வாங்கினோம். எல்லாமே ஆஃபரில் எங்களுக்கு நல்லா சௌரியமான விலையில் கிடச்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி டவுனில் இறங்குனீங்க அப்படின்னா நெல்லையப்பர் கோயில் தெரு எங்கே இருக்கின்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட சொல்லிடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஏரியா. அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஆர் பொன்னையாநாடன் சன் கடையில் நீங்கள் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆனாலும், அல்லது ஒருவேளை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். ஒரு பொருளை நம்ம ஒருத்தங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேரை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பொருளை பார்க்குறப்பெல்லாம் இவங்க எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.